வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாட்டு சந்தையில் எருமை சந்தைகளோட எருமை சந்தைக்காக வந்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எருமையில் வரத்து அதிகமாகவே இருக்கு முதல் இருக்கிறத விட. இந்த வாரம் வந்து எருமையில் விலை நிலவரம் எப்படி போகுது, என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். மெயின் இந்த சந்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டம் அமராவதி பாளையங்கிற ஏரியாவில் சுமார் ஒரு 10:30 ஆரம்பித்து பிரதி திங்கள் 10:30 ஆரம்பித்து சுமார் ஒரு 2 அல்லது 3 மணி வரையும் நடைபெறும். இங்கே பார்த்தீங்கன்னா எருமைகள், கலப்பின மாடுகள், நாட்டு மாடுகள், அது போக கிடாறு காலக்கண்ணு காங்கைமுறைகள்லாம் நிறையா வரும். இங்கே வந்து வாங்குறவங்க தெளிவாக பார்த்து வாங்கிக்கிங்க. ஓகே, போயிடலாம். எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அனுமன்பாளையில இருந்து நம்ம கிருஷ்ணன் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நாட்டு மாடுகள் தான் எப்பவுமே வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம எருமையோட வந்திருக்காரு. பார்த்துருவோம், அப்புறம் ஆட்டோ வேற ஒருத்தர் வெளியே கூட்டிருக்காரு, பார்ப்போம். இன்னைக்கு என்ன எருமை ஒண்ணு வந்திருக்கீங்க? நாலு இருங்க, அப்படியே மைக்க மாட்டிக்கிறேன். நாளுமே கடாரியா கோணா கண்ணு இருக்கா? கோணா கண்ணு ரெண்டு, எருமை ஒண்ணா? எப்படி இது நாளுமே உங்களுதானா? அண்ணா வந்து அனுமன்பள்ளி ஏரியால இருந்து வந்துருக்காரு. இந்த எருமை பிளஸ் இது கோணா கண்ணா? கடா கண்ணு. கடா கண்ணு, அது கோணா கண்ணு, அது எருமையா? எருமை. கடாரி, அது கோணா கண்ணா? அது கோணா கண்ணு. நாளுமே உங்களுதான். இது என்ன ரேட்னா வருது? எருமை தண்டு 75,000 சொல்லுது. 75,000? இது என்ன சனையா? ஒரு வருஷம் கண்ணு. அண்ணனோட அலுப்பேசி தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. கொடுமுடி ஏரியால இருந்து 2 எருமை கடாரிகள் கொண்டாந்துருக்காங்க. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. ஒவ்வொன்னு என்ன விலை வருது, என்ன ஏதுன்னு பாத்திரலாம். அண்ணன்கிட்ட டீடைல் கேட்போம். 1:35, 1:45. என்ன சனையா கேந்திருக்குங்களா? வரட்டு கிடாரி. காலையில சேர்த்துல சோளக்காளி வளையம் கொடுமுடிக்கிட்ட. போன் நம்பர் 88 33 38. நீங்க என்ன மாடு, நாட்டு மாடு, எருமை எல்லாமே பண்றீங்களா? எல்லாமே பண்ணு. வியாபாரிதான், எது வேணாலும் வாங்கிக்கலாம். கர மாடு, சிந்த மாடு, சேர்த்து மாடு, கர மாடு வேணா வாங்கிக்கலாமா? எல்லாமே. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ஆளுக்கு 100 ரூபா அது போதுமா? போதுமா, 100 ரூபா. இந்த மாதிரி பெரிய பெரிய எருமைகள் வந்து சந்தைக்கு வரும். அப்படியே இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு எருமை இருக்கு, ஐயா தான் நடந்திருக்காரு. ஐயா, இந்த எருமை என்ன ரேட் வரும், என்ன விலை வரும் இது? 50 ரூபா. சனையா இருக்குங்களா? சனைதான். இன்னும் 1 மாசத்துல கண்ணு ஈனி இருங்கிறாரு. காம்பு ஒண்ணும் தெரியல. 3 மாசமா உள்ள இருக்கு காம்பு? வேற நாட்டு மாடுகள்லாம் பண்றீங்களா?
எல்லாமே வாங்குறீங்க குடுக்குறீங்க கைமாத்தி விட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி எருமைகள் நாட்டு மாடு இல்லைன்னா உங்களுக்கு தொடர்பு பண்ணா வாங்கிக்கலாமா? அப்படி உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. தாராபுரம் ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா எருமை கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. இந்த எருமை பிளஸ் அங்க இருக்கிற கோணா கண்ணுன்னு நினைக்கிறேன், இந்த கோணா கண்ணோட சிகிச்சை கொண்டாந்துருக்காங்க. என்ன விலை வருது என்ன எதுன்னு கேட்டுருவோம். மூணு பேர் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். உங்க பேருங்க? பழனிசாமி. பழனிசாமி, இந்த எருமை வந்து எப்ப கண்ணு ஈனுச்சுங்க? ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஒரு வருஷம்? அது அந்த கண்ணுக்கு ஒரு வருஷம் இருக்குங்களா? ஒரு வருஷம் ஆச்சு. சரி சரிங்க. பால் எல்லாம் எத்தனைங்க குடுக்கு? பால் நாலு மூணு. நாலு மூணு? ஆமா. ஏழு லிட்டரு? ஏழு லிட்டரு? நாளைக்கு ஏழு லிட்டருங்க. என்ன விலை வருங்க ஐயா? எருமை எருமைங்க 30 ரூபாய்க்கு மேல வருங்க. 35 ரூபா? 35 ரூபா ஃபைனல் சொல்றீங்க? ஆமாங்க. சரி சரிங்க. இது ஈத்தெல்லாம் எத்தனை இறங்கி இருக்கும்? மூணு ஈத்துங்க. மூணு ஈத்து இறங்கி இருக்கு. இது சேர்த்திருக்க? எது சேர்த்துல? சேர்த்துல. சரி சரி. இந்த மாதிரி எருமையில் மட்டும்தான் பண்றீங்களா, வேற நாட்டு சொல்லிருங்க. தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு வந்து நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கிறார்கள். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்பியூர் ஏரியால இருந்து ஒரு 9 கோணா கண்ணுகள் கொண்டாந்துருக்காங்க. ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஒவ்வொன்றும் என்ன விலை வருது என்ன எதுன்னு பாத்திரலாம். நார்மலா ஐயா உனக்கு என்ன வியாபாரியா இல்ல வளர்த்து கொண்டாரா என்ன எதுன்னு கேட்டுருவோம். நம்பியூர் ஏரியால இருந்து கொண்டாந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பூராமே கோணா கண்ணு தான் நிற்குது. ஃபர்ஸ்ட் கண்ணை எருமையில ஒரு இது பாத்துருவோம். எல்லாமே பிரீடு ஜம்முன் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே அவரு தான் நினைக்கிறேன். ஐயா வணக்கம். உங்க பேரு? என் பேர் ராஜாமணி. ராஜாமணி, நீங்க வந்து 9 கோணா கண்ணு எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க? ஆமா. எத்தனை விற்பனை ஆயிருக்கீங்க இது வரைக்கும்? மாடுகள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு போவாங்க. என்ன சந்தைக்கு போவீங்க? திருப்பூர் வருவங்க, புளியம்பட்டி ரெண்டு நாள் போவோம். புளியம்பட்டி ரெண்டு நாள்? புதன்கிழமை ரெண்டு நாளுமே போவீங்க? புதன்கிழமை நம்ம இருக்கிறத பொறுத்து போவாங்க. போவலின்னு போக மாட்டோம். எப்படி மாலை எவ்வளவு இருக்கு அதுக்கு அது மாதிரி போவாங்க? கிராமத்தெல்லாம் சுத்தி ஏதோ ரெண்டு ஒண்ணு வாங்கின போவாங்க. சரி சரி. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமான கோணா கன்றுகள் எல்லாமே இதெல்லாம் 12 ரூபா ரேஞ்சுக்கு வரும்னு ஐயா சொல்றாரு. இந்த மாதிரி கோணா கண்ணுகள் வேணுனாலும் கண் எருமை வேணுனாலும் வளர்ப்பு எருமை வேணுனாலும் நம்ம திருப்பூர் சந்தைக்கு இருந்தா வாங்கலாம் நண்பர்களே. அப்படியே நம்ம இருக்கிறத மட்டும் ஒரு வியூ காமிச்சிருவோம். அதுக்குள்ள பின்னாடியே வந்துருச்சு. இந்த மாதிரி எருமைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் திருப்பூர் எருமை சந்தைக்கு வந்தீங்கன்னா எருமைகள் வாங்கலாம். மேலும்
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.